எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து காஞ்சா இறால்ல குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ஊர்ல வந்து என் ஃப்ரெண்டு சேல் பண்றாங்க, அவங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன். இது வந்து ஹெட்லெஸ். ஸோ இதுல வந்து கொஞ்சமா சுடு தண்ணி போட்டு நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு கால் மணி நேரத்துக்கு குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். நல்லெண்ணெயில வந்து கடுகு, சீரகம், வெந்தயம், சோம்பு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே வந்து பூண்டும் இஞ்சி இந்த மாதிரி தட்டி சேர்த்தோம் அப்படின்னா குழம்பு நல்லா வாசனையா சூப்பரா இருக்கும். ரெண்டு பெரிய தக்காளி நல்லா அரைச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அப்பதான் வந்து குழம்பு நல்லா கிட்டியாவும் இருக்கும், நல்லா கலராகவும் இருக்கும். மஞ்சள்தூள் சேர்த்துட்டு ஒரு முருங்கைக்காய் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும். கூடவே வந்து நான் ஊற வச்சிருந்த இறால வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இப்ப சேர்த்துக்கலாம். கூடவே தண்ணி சேர்த்துக்கலாம், அப்பதான் முருங்கைக்காய் வந்து வேகும். இது கூடவே அடுத்து வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு டீஸ்பூன் தனியா தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து முருங்கைக்காய் வந்து வெந்து வரட்டும். அடுத்து வந்து புளி தண்ணி வந்து நம்ம சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். கடைசியா வந்து கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது கூடவே முட்டை ஆம்லெட் வந்து செய்யறதுக்காக வந்து நான் மிளகு சீரகத்தூள் சேர்ப்பேன். அது முடிஞ்சிருச்சுன்றதால அதையும் வறுத்து அரைச்சு வச்சாச்சு. குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ அடுத்து வந்து ஆம்லெட்டும் வந்து போட்டு ரெடி பண்ணிட வேண்டியதுதான்.